shanti om shanti om om shanti om shanti om om shanti om shanti om om shanti om shanti om kalai murali bab dada madhuban இனிமையான குழந்தைகளே, அனைத்தும் கர்மத்தின் மீதுதான் ஆதாரப்பட்டிருக்கிறது. ஓம் சாந்தி. 23 மார்ச் 2020 இன்றைக்கான முரளியில் சிவத்தந்தை நமக்காக தூய்மையான ஞானம் ரத்தினங்களை நமக்கு வாரி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த ஞான ரத்தினங்களை இப்போது நாம் பார்ப்போம். இனிமையான நம் சிவத்தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இது அனாதி ஆரம்பமும் முடிவும் இல்லாத அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். இதில் எந்த காட்சி கடந்து உள்ளதோ அது மீண்டும் கல்பத்திற்கு பிறகுதான் திரும்ப நடைபெறும். எனவே எப்பொழுதுமே நீங்கள் கவலையற்று தூய்மையாக இருங்கள் என்று நம் சிவத்தந்தை நமக்காக கூறுகின்றார். கேள்வி: இந்த உலகம் தனது தமோ பிரதான நிலையை அடைந்து தூய்மையை இழந்திருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் என்ன? பதில்: நாளுக்கு நாள் இங்கே துன்பங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு பயங்கரங்கள், போர் சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. திருடர்கள் எப்படி அடித்தடியில் இறங்கி கொள்ளையடித்து செல்கின்றார்கள். பருவங்கள் தவறி மழை பொழிந்து கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு நஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இவை எல்லாமே தூய்மையற்ற நிலையின் அடையாளங்கள் ஆகும். இப்போது தூய்மையற்ற இயற்கை துக்கம் அளித்து கொண்டே இருக்கின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் நாடகத்தின் இரகசியத்தை இப்போது அறிந்து கொண்டீர்கள். எனவே இது எதுவுமே புதியதல்ல, நத்திங் நியூ என்று சிவத்தந்தை கூறுகின்றார். ஓம் சாந்தி. இப்பொழுது குழந்தைகளாகிய நாம் நம்மீது ஞான மலையை இறைத்தந்தை பொழிந்து கொண்டிருக்கின்றார். நாம் அனைவரும் இப்பொழுது சங்கம யுகத்தில்தான் இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய ஞானத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் அனைவருமே கலியுகத்தில் இருக்கின்றார்கள். இந்த சமயத்தில் உலகத்தில் அநேக தர்மங்கள், அநேக வழிகள், அநேக கொள்கைகள் இருக்கின்றது. குழந்தைகளாகிய உங்களுடையதோ ஒரே ஒரு வழி, ஆதி சனாதன தேவி தேவதைகளாக ஆகின்ற வழியாகும். அந்த ஒரே ஒரு வழி நம் சிவத்தந்தையான பகவானிடமிருந்துதான் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் இந்த கலியுக வாசிகள் பக்தி மார்க்கத்தில் செய்யும் ஜபம், தவம், தீர்த்தம் ஆகிய அனைத்தையுமே பகவானை அடைவதற்கான வழிகள் என்று நினைத்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பக்திக்கு பின்னால்தான் பகவான் கிடைப்பார் என்றும் கூறிக்கொள்கின்றார்கள். ஆனாலும் பக்தி எப்பொழுது ஆரம்பமாகின்றது மற்றும் எதுவரை நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. பக்தியினால் பகவான் கிடைப்பார் என்று மட்டும் கூறிவிடுகிறார்கள். எனவே அநேக விதமான பக்திகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். பரம்பரை பரம்பரையாக நாங்கள் பக்தி செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் சுயம் அவர்கள் புரிந்திருக்கின்றார்கள். ஒரு நாள் பகவான் அவசியம் வருவார். ஏதாவது ஒரு ரூபத்தில் பகவான் இங்கு வருவார். என்ன செய்வார்? அவசியம் அவர்களுக்கு சத்கதி செய்வார் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில்
அவர் இருப்பதே அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளலாக பகவான் யார், எப்பொழுது வருவார், இது யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். ஆனாலும் மகிமை மட்டும் விதவிதமாய் பாடுகின்றார்கள். பகவான் பதீத பாவனர் ஆவார். பகவான் இறைவன் ஞான கடலாக இருக்கின்றார் என்று கூறுகிறார்கள். ஞானத்தினால்தான் சத்கதி ஏற்படுகின்றது. இறைவன் பகவான் நிராகாரமானவர், சரீரம் அற்றவர் என்பதையும் அறிந்திருக்கின்றார்கள். எப்படி ஆத்மாக்களாகிய நாம் கூட சரீரம் அற்றவர்களாக இருந்தோம், இப்பொழுது சரீரம் எடுத்து நடித்து கொண்டிருக்கின்றோம். ஆத்மாக்களாகிய நாம் அனைவருமே சாந்தி தாமத்தில்தான் இருந்தோம், இப்பொழுது இந்த உலகத்திலே உடலை எடுத்து நடித்து கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த உலகில் வசிப்பவர்கள் அல்ல. எங்கு வசிப்பவர்களாவோம்? எந்த இடத்தின் நாம் நிரந்தர நிவாசி என்பதை கூட சரியான முறையில் அவர்கள் கூறுவதில்லை. ஒரு சிலரோ நாங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம் என்று நினைக்கின்றார்கள். இப்பொழுது நேராக சொர்க்கத்திற்கோ யாருமே செல்வது இல்லை. ஒரு சிலர் ஜோதியோடு ஜோதியாக நாங்கள் கலந்து விடுவோம் என்று கூறுகின்றார்கள். இதுவும் முற்றிலும் தவறாகும். ஆத்மாவை அழியக்கூடியதாக அவர் நினைத்து விடுகிறார்கள். மோட்சம் கூட ஏற்பட முடியாது, ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட என்று கூறுகின்றார்கள். இந்த சக்கரம் சதா சுற்றி கொண்டே இருக்கின்றது. சரித்திரம் பூகோளம் திரும்ப நடைபெறுகின்றது. ஆனால் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை அவர்கள் கலியுகவாசிகள் அறியாமல் இருக்கின்றார்கள். சக்கரத்தையும் அறியாமல் இருக்கின்றார்கள். இறைவனான நம் தந்தையையும் அறியாமல் இருக்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவோ பக்திக்காக அலைந்து திரிகின்றார்கள். பகவான் யார் என்பதை குழந்தைகளாகிய பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். பகவானை ஃபாதர் தந்தை என்றும் கூறுகின்றார்கள். எனவே தந்தை என்றால் அனைத்தும் புத்தியில் வரவேண்டுமல்லவா? லௌகீக தந்தையோ இருக்கின்றார். பிறகு நாம் அவரை நினைவு செய்கின்றோம் என்றால் இரண்டு தந்தை ஆகிறார்கள், லௌகீக மற்றும் பரலோகிக தந்தை. அந்த பரலோகிக தந்தையை சந்திப்பதற்காக இவ்வளவு பக்திகளை செய்துகின்றார்கள். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். நிராகார உலகம் கூட அவசியம் இருக்கின்றது. மனிதர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அவை எல்லாமே பக்தி மார்க்கம் ஆகும் என்பதை நீங்கள் நல்ல முறையில் அறிந்து இருக்கின்றீர்கள். இராவண ராஜ்யத்தில் கலியுகத்தில் பக்தியே பக்தி நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஞானம் கலியுகத்தில் இருக்கவே முடியாது. பக்தியினால் ஒருபொழுதும் உயர்ந்த நிலையை அடைய முடியாது. சத்கதி அளிக்கும் தந்தையை நினைவு செய்கிறார்கள். எனவே அவசியம் அவர் எப்பொழுதாவது வந்து சத்கதி அளிப்பார். இது முற்றிலுமே தமோ பிரதான தூய்மையற்ற உலகமாக இருக்கின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். சதோ பிரதானமாக நீங்கள் இருந்தீர்கள். இந்த உலகமும் சதோ பிரதானமாக தூய்மையாக இருந்தது. இப்பொழுது தூய்மை இழந்து தமோ பிரதானமாக இருக்கின்றது. எவ்வளவு கலகங்கள் குழப்பங்கள் இந்த பூமியில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. மிகவும் பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. திருடர்களும் கொள்ளையர்களும் கொள்ளையடித்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படியெல்லாம் அடிதடி செய்து திருடர்கள் பணத்தை கொள்ளையடித்து செல்கின்றார்கள். எப்படியெல்லாம் மருந்துகளை சுவாசிக்கச் செய்து உடல்களை மூர்ச்சியடையச் செய்து அவர்கள் கொள்ளையடித்து செல்கின்றார்கள்.
இது இராவணனின் ராஜ்யமாகும். மாயைகள் நிறைந்த தூய்மையற்ற இராவண ராஜ்யமாகும். இதில் மிகப்பெரிய எல்லையில்லாத விளையாட்டாகும். இது சுற்றுவதற்கு இந்த உலகத்தை ஒரு முறை நாம் சுற்றுவதற்கு 5000 வருடங்கள் ஆகின்றது. விளையாட்டு கூட டிராமா போலதான் இருக்கின்றது. நாடகம் என்று கூற முடியாது. நாடகத்திலோ ஒருவேளை யாராவது ஒரு நடிகர் நோய்வாய்ப்பட்டுவிட்டார் என்றால் அவருக்கு பதிலாக சப்ஜூட், அதாவது இன்னொரு நடிகர் நடிக்க முடியும். ஆனால் இந்த நிஜ நாடகத்திலோ இந்த விஷயம் ஏற்பட முடியாது. இதுவோ அனாதி நாடகமாகும். உதாரணமாக நாம் இப்பொழுது நிஜமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டுவிட்டார் என்றால் இதுபோல நோய்வாய்ப்படுவதும் நாடகத்தின் பாகமாக இருக்கின்றது என்று கூறுவீர்கள். மலை ஆகியவை பொழிந்து கொண்டுதான் இருக்கின்றது என்றால் கல்பத்திற்கு பின்னாலும் இதே நாளில் அடுத்த கல்பத்தில் இவ்வாறே மழை பொழியும். இதே கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். ஞானத்தின் மலையோ அனைவர் மீதும் இப்போது பொழிந்து கொண்டிருக்கின்றது. ஞானத்தின் மலை தன் குழந்தைகளாகிய உங்கள் மீதுதான் பொழிந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் கலியுகவாசியின் மீது ஞான மலை பொழிய முடியாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆனால் ஞானக்கடலான சிவபகவான் வந்து இப்பொழுது நமக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்ற இந்த குரல் அவசியம் அனைவருடைய காதுகளுக்கும் போய் சேர்ந்துவிடும். உங்களுடையது முக்கியமானது யோகமாகும். ஞானம் கூட நீங்கள் கேட்டுக்கொள்கின்றீர்கள். மற்றபடி மலையோ முழு உலகத்தின் மீது பொழிகின்றது. உங்களுடைய யோகத்தின் நிலையான அமைதி ஏற்பட்டு விடுகின்றது. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்கு பகவான் இறைவன் வந்திருக்கின்றார் என்று நீங்கள் அனைவருக்கும் கூறுகின்றீர்கள். ஆனால் தங்களையே பகவான் என்று நினைத்து சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே பிறகு உங்களை நீங்கள் கூறும் ஞானத்தை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆகவேதான் கோடியில் ஒருவர்தான் வெளிப்படுவார் என்று தந்தை நமக்கு புரிய வைத்திருக்கின்றார். பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார் என்பதை உங்களிலும் கூட வரிசை கிரமமாகத்தான் அறிந்து கொண்டீர்கள். தந்தையிடம் இருந்தோ ஆஸ்தி பெற வேண்டும், எப்படி தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதை புரிய வைத்திருக்கின்றார் நம் தந்தை. நம் தந்தை தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று கூறுகின்றார். மனிதர்களோ தேக உணர்வு உடையவர்களாக ஆகியிருக்கின்றார்கள். அனைத்து மனித ஆத்மாக்களும் தூய்மையை இழந்தவர்களாக ஆகியிருக்கின்றார்கள். தூய்மையை இழந்த பொழுதுதான் நம் தந்தை வருகிறேன் என்று கூறுகின்றார். நீங்கள் எவ்வளவு தூய்மையை இழந்து இருக்கின்றீர்கள்! இப்பொழுதுதான் நான் உங்களை தூய்மையானவர்களாக ஆக்கத்தான் வந்திருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். முந்தைய கல்பத்திலும் இதே மாதிரி உங்களுக்கு இவ்வாறுதான் புரிய வைத்தேன் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான நிலைக்கு எப்படி ஆகின்றீர்கள்? என்னை நினைவு மட்டும் செய்யுங்கள், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நான் உங்களுக்கு என்னுடைய மற்றும் படைப்பினுடைய அறிமுகத்தை அளிக்க வந்திருக்கின்றேன் என்று தந்தை எல்லோருக்கும் கூறுகின்றார். இராவண ராஜ்யத்தில் நினைவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆத்மா தனது தந்தையை நினைவு செய்கின்றது. தந்தை இருப்பதே அசரீதியாக சரீரமற்று விந்து புள்ளியாக இருக்கின்றார். அவருக்கு பிறகு பெயரும் வைக்கப்பட்டுள்ளது. உங்களை சாலிகிராமங்கள் என்று கூறுகின்றார்கள். மேலும் தந்தையான நம் தந்தையை சிவன் என்று கூறுகின்றார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு சரீரத்தின் மீது பெயர் ஏற்பட்டு விடுகின்றது.
தந்தை இருப்பதே பரமாத்மாவாக அவருக்கு சரீரமோ எடுக்க வேண்டியது இல்லை. அவர் இந்த பிரம்மாவுக்குள் பிரவேசம் செய்துள்ளார். இது பிரம்மாவின் உடலாகும். இவரை சிவன் என்று கூற முடியாது. ஆத்மா என்ற பெயரோ உங்களுக்கு இருக்கவே இருக்கின்றது. பிறகு நீங்கள் சரீரத்தில் உடலை எடுத்து நடிக்கின்றீர்கள். அவர் பரமாத்மா, அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கின்றார். எனவே அனைவருக்கும் இரண்டு தந்தையாகிவிட்டார்கள். ஒருவர் நிராகாரமானவர், மற்றொருவர் சாக்கார சரீரமுள்ளவர். இவருக்கு பிரம்மா மற்றும் அலௌகிகத்து அதிசயமான தந்தை என்று கூறப்படுகின்றது. எவ்வளவு ஏராளமான குழந்தைகள் இருக்கின்றார்கள். மனிதர்களுக்கு இது புரிய வருவதில்லை. பிரஜாபிதா பிரம்மா, குமார் குமாரிகள், இவ்வளவு ஏராளமானோர் இருக்கின்றார்கள். இது என்ன? இது எந்த விதமான தர்மமாகும் என்பது புரிய முடியாமல் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இந்த குமார் குமாரி என்பது இல்லற மார்க்கத்தின் வார்த்தைகள் ஆகும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். தாய், தந்தை, குமாரி மற்றும் குமார் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் தந்தையே நீயும், தந்தையும் நீயே, தாயும் நீயே என்று நினைவு செய்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு தாய் தந்தை கிடைத்திருக்கின்றார்கள். உங்களை தத்து எடுத்து கொண்டார்கள். சக்தியுகத்தில் தத்து எடுக்க முடிவதில்லை. அங்கு தத்தெடுத்தல் என்ற பெயரே இருக்காது. இங்குதான் அந்த பெயர் இந்த சங்கமயுகத்தில்தான் இருக்கின்றது. அவர்கள் எல்லைக்குட்பட்ட தந்தை. இவர் எல்லையில்லாத நம் தந்தையாவார். எல்லையில்லாத தத்து எடுத்தல் ஆகும். இந்த இரகசியம் மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். நீங்கள் கூட எவர் ஒருவருக்கும் முழுமையான வகையில் புரிய வைக்காமல் இருக்கின்றீர்கள். முதன் முதலில் உள்ளே யாராவது வருகிறார்கள், குருவை தரிசனம் செய்ய வந்துள்ளோம் என்று கூறுகிறார்கள் என்றால் இது ஒன்றும் கோவில் அல்ல என்று கூறுங்கள். போர்டில் என்ன எழுதப்பட்டிருக்கின்றது என்று பாருங்கள். பிரம்மா, குமார், குமாரிகள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே பிரஜாபிதாவின் குழந்தைகளாகிவிட்டார்கள். பிரஜைகளோ நீங்களும் ஆவீர்கள். பகவான் படைப்பை படைக்கின்றார். பிரம்மா கமல திருவாய் மூலமாக எங்களை படைத்திருக்கின்றார். நாம் இருப்பதே புதிய படைப்பினராக இருக்கின்றோம். நீங்களோ பழைய படைப்பினராக இருக்கின்றீர்கள். இந்த சங்கம யுகத்தில் புதிய படைப்பினராக ஆக வேண்டியிருக்கின்றது. இது புருஷோத்தமர் ஆவதற்கான தூய்மையான சங்கமயுகமாகும். நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். அவர்கள் கலியுகத்தில் இருக்கின்றார்கள். இதற்கிடையே பிரிவு ஏற்பட்டிருக்கின்றது போல இருக்கின்றது. தற்காலத்திலோ பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவோ பிரிவினைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு தர்மத்தினரும் நாங்கள் எங்கள் பிரஜைகளை பராமரிப்போம் என்று நினைக்கிறார்கள். எங்கள் தர்மத்தை எங்கள் இனத்தவரை மட்டும் சுகமாக வைத்து கொள்வோம் என எங்கள் மாநிலத்திலிருந்து இந்த பொருள் வெளியே அடுத்த மாநிலத்துக்கு போகக்கூடாது என்று ஒவ்வொருவரும் கூறிக்கொள்கின்றார்கள். முன்பெல்லாம் முழு பிரஜைகள் மீது ராஜாவின் ஆணை இருக்கும். ராஜாவிற்கு தாய், தந்தை, அன்னதாதா, உணவளிக்கும் வள்ளல் என்றெல்லாம் கூறுவார்கள். இப்பொழுது ராஜாராணி என்று யாருமே இல்லை. தனித்தனி துண்டுகளாக இப்போது மாறியிருக்கின்றது. எவ்வளவு கலகங்கள், குழப்பங்கள் ஆகிக்கொண்டே இருக்கின்றன. திடீரென வெள்ளம் கூட வருகின்றது. பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இவை எல்லாமே துக்கத்தின் மரண சமயமாகும். நாம் எல்லோருமே நமக்குள் சகோதர சகோதரிகள் ஆவோம் என்பதை இப்பொழுது பிராமணர்களாகிய நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். எனவே நாம் நமக்குள் மிக அன்புடன்
தூய்மையுடன் பால் பாயாசம் போல மிகவும் இனிப்பாக மாறி நாம் அனைவரும் இனிப்பாக பழக வேண்டும். நாம் ஒரு தந்தையின் ஒரு தாயின் குழந்தைகளாவோம். எனவே நமக்குள் மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். ராமராஜ்யத்தில் முற்றிலும் ஒன்றுக்கொன்று எதிரியாக இருக்கும். இருப்பினும் அவைகள் கூட ஒன்றாக சேர்ந்து தண்ணீர் குடிக்கும். இங்கே பாருங்கள், வீட்டிற்கு வீடு எவ்வளவு சண்டைகள் இருக்கின்றது. தேசத்திற்கு தேசம் சண்டை, தங்களுக்குள்ளேயே பிளவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அநேக கொள்கைகள் வழிமுறைகள் இருக்கின்றன. நாம் அனைவரும் அநேக முறை தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற்றிருந்தோம். மேலும் பெற்ற ஆசியை இழந்தும் விட்டோம் என்பதை இப்பொழுது நாம் அறிந்து கொண்டோம். அதாவது இராவணன் மீது வெற்றியையும் அடைந்தோம், பின்னால் தோல்வியையும் அடைந்தோம். ஒரு தந்தையின் உயர்ந்த வழிப்படி நாம் உலகத்திற்கு அதிபதியாக ஆகிவிடுகின்றோம். எனவே அவருக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்று கூறப்படுகின்றது. அனைவரின் துக்கத்தை நீக்கி சுகமளிப்பவராக நம் தந்தை இருக்கின்றார். இப்பொழுது உங்களுக்கு சுகத்தின் வழியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுக்குள் உங்களுக்கிடையில் பால் பாயாசம் போல் அன்பாக இருக்க வேண்டும். உலகத்தில் எல்லாருமே தங்களுக்குள் உப்பு தண்ணீர் போல கசந்து கொள்கின்றார்கள். ஒருவரை ஒருவர் கொள்வதற்கு கூட கொலை செய்வதற்கு கூட தாமதிப்பதே இல்லை. ஈஸ்வரிய குழந்தைகளாகிய நீங்களோ பால் பாயாசம் போல இனிமையாக பேச வேண்டும், இனிமையாக பழக வேண்டும். ஈஸ்வரிய குழந்தைகளாகிய நீங்கள் தேவதைகளை விடவும் உயர்ந்தவர்களாகின்றீர்கள். நீங்கள் தந்தைக்கு எவ்வளவு உதவி செய்பவர்களாக ஆகின்றீர்கள். புருஷோத்தமராக ஆக்குவதற்காக உதவியை செய்பவர்கள் ஆகின்றீர்கள். எனவே நாம் புருஷோத்தமர்களாக இருக்கின்றோம் என்றால் நமக்குள் எந்த அளவிற்கு தெய்வீக குணங்கள் இருக்க வேண்டும் என்றில் மனதில் தோன்ற வேண்டும். அசுர குணங்கள் இருக்கிறது என்றால் அவர்கள் பிறகு தந்தையின் குழந்தைகள் என்று கூறிக்கொள்ளவே முடியாது. எனவே சத்குருவை நிந்திப்பவர் பதவியடையவே முடியாது என்று கூறப்படுகின்றது. அந்த கலியுக குருக்கள் பிறகு தங்களுக்காக இதை கூறிக்கொண்டு மனிதர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே யாரும் தந்தையின் பெயரை பிரபலமடைய செய்கிறார்களோ, அதாவது பால் பாயாசம் போல ஆகி தூய்மையாக பழகிக் கொள்கின்றார்களோ, அவர்கள் நல்ல குழந்தைகள் ஆவார்கள். பால் பாயாசம் போல ஆகுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார். உப்பு தண்ணீர் போல ஆகி தங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் செய்து கொள்ளாதீர்கள். இங்கு நீங்கள் பால் பாயாசம் போல ஆக வேண்டும். தங்களுக்குள் மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஈஸ்வரனின் குழந்தைகள் ஆவீர்கள். இறைவன் மோஸ்ட் லவ்லி, அதாவது மிகவும் அன்பானவர் நம் சிவத்தந்தையாவார். ஆனால் தானே அவரை எல்லோரும் நினைவு செய்கின்றார்கள். எனவே உங்களுக்கிடையே மிகுந்த உயர்ந்த அன்பு இருக்க வேண்டும். அன்பு இல்லையென்றால் தந்தையின் மதிப்பு குறையுமாறு செய்து கொள்கின்றார்கள். இறைவனின் குழந்தைகள் தங்களுக்குள் எப்படி உப்பு தண்ணீர் போல இருக்க முடியும்? பிறகு அப்படி தூய்மையற்று இருந்தால் பிறகு பதவியும் அடைய முடியாது. தங்களுக்குள் பால் பாயாசம் போல ஆகியிருங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். உப்பு தண்ணீர் போல ஆனீர்கள் என்றால் எதுவுமே உங்களுக்கு ஞானம் தாரணையே ஆகாது. தந்தையின் சொல்படி டைரக்ஷன் படி நடக்கவில்லை என்றால் எப்படி உயர்ந்த பதவியை அடைய முடியும்? இந்த உடல் உணர்வு என்ற தேக அபிமானத்தில் வருவதால்
பிறகு தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். உடல் உணர்வு ஆத்ம உணர்வுடையவர்களாக இருந்தால் எதுவுமே சண்டைகள் ஏற்படாது. இறைவனான தந்தை வேண்டும். எனவே தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். ஆத்மா தந்தையை போல ஆக வேண்டும். எப்படி தந்தையிடம் தூய்மை, அன்பு, சுகம், ஆனந்தம், பேரானந்தம் ஆகிய எல்லா தூய்மையான குணங்களும் தந்தையிடம் இருக்கின்றதோ, அதேபோல தந்தையின் சமமான குணங்களாக நாமும் ஆக வேண்டும். இல்லையென்றால் உயர்ந்த பதவியை நாம் அடையவே முடியாது. படித்து படித்து தந்தையிடமிருந்து உயர்ந்த ஆஸ்தியை நாம் பெற வேண்டும். நிறைய பேருக்கு நாம் நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும். ராஜாராணியாக ஆக முடியும். மற்றவர்கள் போய் தாசர் தாசிகளாக ஆகிவிடுவார்கள். யார் யார் என்னவாக ஆகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளவே முடியும். படிப்பவர்கள் சுயம் தங்களை கூட புரிந்து கொள்ள முடியும். இந்த கணக்குப்படி நாம் இறை தந்தைக்கு என்ன பெயர் வாங்கி தருவோம், இறைவனின் குழந்தைகளோ யாருமே பார்த்து மகிழ்ச்சியடையும் வகையில் மிகவும் அன்பானவர்களாக இருக்க வேண்டும். இறை தந்தைக்கு அவர்கள் இனிமையானவர்களாக இருப்பார்கள். முதலில் வீட்டை சீர்திருத்துங்கள். முதலில் வீட்டை, பிறகு மற்றவர்களை இந்த ஞானத்தை கொடுத்து திருத்த வேண்டும். இல்லற விவகாரங்களில் தாமரை மலர் போல தூய்மையாகவும் பால் பாயாசம் போல் இருங்கள். யாரை பார்த்தாலும் ஓஹோ, யார் உங்களை பார்த்தாலும் ஓஹோ, இங்கேயே சொர்க்கம் வந்துவிட்டதோ என்று நினைத்து கூற வேண்டும். அந்த அளவிற்கு அஞ்ஞான காலத்தில் கூட சுயம் இப்பேற்பட்ட வீடுகளை சில பேர் பார்க்கின்றார்கள். இறைவன் கூட பார்த்திருக்கின்றார். 6-7 குழந்தைகள் திருமணம் செய்தவர்கள் அனைவரும் ஒன்றாக ஒரு குடும்பத்தில் சேர்ந்திருப்பார்கள். அனைவரும் அதிகாலையிலே எழுந்து பக்தியும் செய்கிறார்கள். வீட்டில் முற்றிலுமாக அமைதி நிலவியிருக்கும். இதுவோ உங்களுடைய ஈஸ்வரிய குடும்பமாகும். அன்னமும் கொக்கும் ஒன்றாக இருக்கவே முடியாது. நீங்களோ அன்னமாக ஆக வேண்டும். உப்பு தண்ணீர் போல இருந்தால் பாபா திருப்தி அடைய மாட்டார். நீங்கள் எவ்வளவு பெயருக்கு அவப்பெயர் விளைவிக்கின்றீர்களோ என்று தந்தை கூறுவார். பால் பாயாசம் போல ஆகியிருக்கவில்லை என்றால் சொர்க்கத்திலே உயர்ந்த பதவியை நீங்கள் அடைய முடியாமல் போய்விடுவீர்கள். நிறைய தண்டனைகளையும் வாங்குவீர்கள். தந்தையுடையவராக ஆகி பிறகு உப்பு தண்ணீர் போல இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். பிறகு நாம் என்ன பதவியை அடைய முடியும் என்ற சாட்சாத்காரம் கூட உங்களுக்கு ஆகிக்கொண்டே இருக்கும். மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய இறை தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையான நம் சிவத்தந்தையின் நமஸ்காரங்கள். நாமும் நமது அன்பு தந்தைக்கு, நம் அன்பு சிவத்தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் காலை வணக்கத்தையும் கூறிக்கொள்வோம். தாரணைக்கான முக்கிய அம்சம் 1. நாம் இறைவனின் குழந்தைகள் ஆவோம். நாம் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பானவர்களாக ஆகியிருக்க வேண்டும். தங்களுக்குள் ஒருபொழுதுமே உப்பு தண்ணீர் போல கசந்து கொள்ளக்கூடாது. முதலில் தங்களை திருத்தி கொள்ள வேண்டும். நாம் திருந்தி பிறகு மற்றவர்களை திருத்துவதற்கான அறிவுரையை கொடுக்க வேண்டும். 2. எப்படி தந்தையிடம் தூய்மை, சுகம், அன்பு, ஆனந்தம், பேரானந்தம், சக்தி ஆகிய அனைத்து குணங்களும்
தூய்மையாக இருக்கின்றதோ அதே போலவே நம் தந்தைக்கு சமமாக தூய்மையாக ஆக வேண்டும். நம்முடைய சத்குருவிற்கு அவப்பெயர் நிந்திப்பவராக ஆகும் வகையில் எந்த ஒரு தீமையான செயலையும் நாம் செய்யக்கூடாது. நம்முடைய நடத்தையினால் தந்தையின் பெயரை புகழடைய செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. நாம் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். வரதானம் புத்தியை தெளிவாக வைப்பதின் ஆதாரத்தின் மீது நம்பர் ஒன்னில் தேர்ச்சி பெறக்கூடிய எவர் ரெடி நிலையை அடைய வேண்டும். எப்பொழுதுமே தயாராக இருப்பது ஆகும். எதற்கும் தயாராக இருக்கும் நிலைதான் எவர் ரெடி நிலையாகும். இதுதான் பிராமணர்களின் சிறப்பு தன்மையாகும். தனது புத்தியின் பாதையை அந்த அளவிற்கு தெளிவாக வைத்திருக்க வேண்டும் என்று தந்தை கூறியிருக்கின்றார். நம் தந்தையிடமிருந்து எந்த ஒரு தூண்டுதல் கிடைக்கின்றதோ எவர் ரெடி, அந்த சமயம் எதுவும் யோசிக்கக்கூடிய அவசியம் இருக்கக்கூடாது. திடீரென்று ஒரே ஒரு கேள்விதான் வரும். கட்டளை கிடைத்தது, இங்கேயே அமர்ந்து விடுங்கள், இங்கேயே சென்று விடுங்கள் என்றால் எந்த ஒரு விஷயமோ தொடர்போ நினைவுக்கு வராமல் இருக்கும் பொழுதுதான் நம்பர் ஒன் நிலையில் பாசாக முடியும். ஆனால் இவை அனைத்தும் திடீரென்றுதான் கேள்விகள் வரும். ஆகையால் எவரெடி நிலையாக இருங்கள். ஸ்லோகன். மனதை மிகவும் சக்திசாலியாக ஆக்குவதற்காக ஆத்மாவிற்கு ஈஸ்வரிய நினைவின் மற்றும் சக்திசாலியான உணவை கொடுங்கள். ஓம் சாந்தி.